வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஈத் முபாரக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே மஷ்ரூம் பிரியாணி செம்மையாக பண்ண போகிறோம். ஸோ வந்து அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ 200 கிராம் பாஸ்மதி அரிசியை நல்லா 3-4 டைம் வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 200 கிராம் அரிசி எடுக்கிறது மூலயமா வந்து ரெண்டு பேர் வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியும். ஸோ நான் வந்து ரெண்டு பேர்த்துக்கு தான் சமைக்கிறேன். ஸோ 200 கிராம் அரிசியை நல்லா அந்த இதில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ரெண்டாக வந்து வகுந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்தையுமே கட் பண்ணிவிட்டு நாலாக வந்து வகுந்துட்டு ரெண்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி தக்காளியுமே சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மஷ்ரூம் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மஷ்ரூம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வந்து இந்த ஃபுல் பேக்கெட் மஷ்ரூமே நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். எல்லாருமே சில பேர் வந்து மஷ்ரூமை கழுவிட்டு கட் பண்ணுவாங்க, நான் வந்து இதுக்கு கட் பண்ணிட்டு கழுவலாம் அப்படின்ட்டு இதை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். வந்துட்டு 1 இன்ச் சைஸில் வந்துட்டு மஷ்ரூம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும், சாப்பிடவும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா மஷ்ரூமே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ அதுக்கு வந்து இதை நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி புதினா, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சோம்பு எடுத்துக்கோங்க, 1 பட்டை, அதுக்கப்புறம் 2 லவங்கம், 1 நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறம் 1 3 பல் போல் பூண்டு, கொஞ்சமாக வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுப்பு ஆன் பண்ணிட்டு அதை குக்கர் வச்சுக்கோங்க. ஸோ குக்கரில் வந்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் போல் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கரண்டி வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி மெல்ட் ஆகட்டும். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம வந்து அந்த 1 பட்டை எடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் 2 லவங்கம், அப்புறம் அந்த நட்சத்திர சோம்பு, அதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் சீரகமும் 1 டீஸ்பூன் போல் சோம்பும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோமும் சீரகமும் நல்லா வந்து பொரியட்டும், அதனால கொஞ்சமாக நம்ம வந்து கிண்டி விடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு வரிசையாக ஆட் பண்ணலாம். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் சால்ட் வந்து ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன் டைம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் போல் சால்ட் வந்து தூவி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருங்க பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாவும், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையுமே வந்து நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி போல் புதினா வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியுமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்துட்டு கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணி 1 தடவை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா காயிலையும் அப்போ தான் சாரும். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல மஷ்ரூம், ஸோ அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மஷ்ரூமையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு எல்லா மஷ்ரூம்லேயும் மசாலா வந்து படுற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கலாம். ஒன்ஸ் மஷ்ரூம் வந்து நல்லா குக் ஆகிற வரைக்குமே இதை வந்து நம்ம கிண்டி விடணும். பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்லன்ட்டே கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு வெளியே வரும் எப்போயுமே, ஏன்னா மஷ்ரூம் வந்து தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அதில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 200 கிராம் அரிசிக்கு வந்துட்டு 350 கிராம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம்ல பாஸ்மதி ரைஸ், ஸோ வந்து இப்போ அந்த ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிட்டு ரைஸையும் உள்ளே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 1 தடவை கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குக்கர் போட்டு மூடிடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரட்டும். ஸோ விசில் அடங்கினதுக்கப்புறம் ஃபுல் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ வந்துட்டு சூப்பராக வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. செம சூடாகவும் செம ஸ்பைசியாகவும் இருந்தது. இப்படி தான் எங்களோட ஈத் முபாரக் போச்சு. அதாவது நாங்கள் வெஜிடேரியனால் வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சோம். ஸோ நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். டாடா பாய்.